அஸ்லாம் அலைக்கும் வியூவர்ஸ், ஆன் டைம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஒரு ஹதீஸ். நம்ம டெய்லியும் அஞ்சு நேரம் தொழுது குரானில் ஒரே ஒரு பக்கம் ஓதி ஒரு ஹதீஸை ஓதணும் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் கவலைகளையும் குறைகளையும் அல்லாஹ் தீர்த்து வைக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன முயற்சியாக நம்ம டெய்லியும் ஒரு ஹதீஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கேங்க. இது அவங்க வீட்டில் கேட்கும்போது அவங்க தினமும் ஹதீஸ் ஓதுன திருப்தி ஏற்படும் இல்லைங்களா, அதுக்காக எடுத்த முயற்சி தாங்க இது. இன்றைக்கி நூல் புகாரி பாகம் ஒன்று அத்தியாயம் ஒன்று ஹதீஸ் ஒன்று. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே செயல்கள் இருக்கும். அதாவது நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கிறது. ஒருவருடைய ஹிஜ்ரத் உலகத்தை குறிக்கோளாக கொண்டிருந்தால் அவர் அதையே அடைவார். அல்லது அவர் ஒரு பெண்ணை குறிக்கோளாக கொண்டு ஹிஜ்ரத் செய்திருந்தால் அவளையே மணப்பார். ஆகவே ஹிஜ்ரத் எதை நோக்கமாக கொண்டுள்ளதோ அதுவாகவே அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னைக்கு ஹதீஸ் இதுதாங்க. இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.